குரு சுவாமிகளுக்கு அப்புறம் சொன்னோம் இல்லையா, முதல்ல கோவிந்தபுரம் குருநாதால ஏன்னா அங்கே போய் உட்காந்து ராம 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 ராமன்னு சொன்னோம்னா மனசு அவ்வளோ அமைதியாக இருக்குது. அந்த கோவிந்தபுரத்துலேயும் தரிசனம் பண்ணுங்கோ அப்படியே ஆலங்குடிக்கும் வந்து நீங்கள் அத்தனை பேரும் தரிசனம் பண்ணணும். ஏன்னா ஆலங்குடியில் வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வடவிட பிசமேமே பூமி பாகேஷன்னம்னு தட்சிணாமூர்த்தியை நினைக்காமல் இருக்க முடியாது. தட்சிணாமூர்த்தியை நினைச்சவா அத்தனை பேரும் அங்கே கிருஷ்ணனை நினைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கருணாமூர்த்தி அந்த கிருஷ்ணன். அதை எல்லாரும் நீங்கள் வந்து பாருங்கோ. இந்த பூஜை முடிஞ்ச உடனே சோபானே சோபனமே ஹாரதி எடுத்து வச்சுட்டு ஜெய ஜெய ஹாரதி பாடிட்டு உடனே சண்முக சரணா ஹனுமந்த வீரா ஹரிகுணகாவே தாச கபீரா அங்கணாமணிக்கினி அம்புஜ பாணிக்கு ரங்கபுராலய கஞ்சல தாட்சிக்கு. இதுக்கு முன்னாடி ரெண்டு சரணம் இருக்குது, அது எல்லாத்தையும் பாடிட்டு அதுக்கப்புறம் அங்கணாமணிக்கினி பாடிட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய மங்களம் ராதே முகுந்தராதே 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 மாம் பாஹி கல்யாணி ராதே கல்யாணி ராதே கல்யாணி ராதே மாம் பாஹி விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல் அப்படி பாடிட்டு பாகவதாள்னா ஒரு புண்டரிகம் போடுறதே அத்தனை பேரும் அப்படியே தன்னை மெய் மறந்து நிற்பா. ஏன்னா அந்த ஒரு அபங்கமும் ஒரு பாடிட்டு இந்த புண்டரீகத்தை போடணும். அதுக்கப்புறம் வந்து மந்திர புஷ்பம் பகவானுக்கு யோ பாம் புஷ்பம் வேதா புத்திரவான் பிஜாவான் புஷ்மான் பவதி அதை பாடிட்டு உடனே இந்த மந்திர புஷ்பத்தை அந்த பகவானுக்கு புஷ்பத்தை அர்ப்பணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாந்தாகாரம் புஜகச்சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் கட்டிய வஜனம்னு இதுக்கு பேர். இது எல்லாமே நமக்கு பெரியவா கொடுத்ததை நம்ம பண்ணினா போகிறோம். அந்த கட்டிய வஜனம் முடிஞ்ச உடனேயே ஆலோட்ய சர்வசாஸ்திரானி விசாரியே ஜப்னப்புனா இதமேகம் சுனிஷ்பன்னும் தேயோ நாராயணஸ்ததா இக்ஷா மோகி மகாபாவு ரகுவீரம் மகாமியகம் கஜேன கதாயாந்தம் ராமச்சத்ராவதானனம். இது வந்து க்ஷேத்திர மகாத்யம்னு ஆலோட்ய சர்வசாஸ்திரானிலேருந்து ஆரம்பித்து க்ஷேத்திர மகாத்யம் பூரணமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பகவானுடைய இந்த திருக்கல்யாண பத்ததிக்கு முன்னாடி திவ்யநாம சங்கீர்த்தனம்னு ஒன்று இருக்குது. இந்த திவ்யநாம சங்கீர்த்தனத்துக்கு முன்னாடி உபச்சார கீர்த்தனம் உபச்சார மூலனும் சேகோணவைராஜ சயனா ரமா உபச்சாரம் பண்ணி பார்த்தா தான் உபச்சார கீர்த்தனைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உபச்சாரத்தை வந்து தியாகராஜ சுவாமிகள் அருளி செய்து பகவானுக்கு உபச்சாரத்தை எப்படி பண்ணணும்னு நமக்கு காமிச்சிருக்கார். அவர் எப்படி பண்ணணும் உபச்சாரத்தையே தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய ராமருக்கு அப்படி அர்ப்பணமாக பண்ணியிருக்கார். அதை தான் இன்றைக்கும் பஜனை சம்பிரதாயத்தில் உபச்சாரம்னா தியாகராஜ சுவாமிகளுடைய உபச்சாரத்துக்கு ஈடான ஒரு உபச்சாரம் உண்டோ. சத்திர சாமராதிகள்லாம் பகவானுக்கு கொடுத்து பகவானை விசிறி தூங்க பண்ணி அப்படியே ஒரு பாவம்னா அர்ப்பணித்து நமக்கு கொடுத்த ஒரு அழகான கீர்த்தனை. அந்த கீர்த்தனையை பாடிட்டு அதுக்கப்புறம் தியானம். தியானம்னு எடுத்துங்கள்னாக்க அதில் நம்ம நிறையா விஸ்ராந்தியாக நல்லா பாடலாம். இதுலேயே முதல்ல அஷ்டபதியை பற்றி சொன்னோம் இல்லையா, அதில் ஒன்று சொன்ன மறந்து போயிட்டேன். ஒரு ஒரு அஷ்டபதியும் ரொம்ப அழகான அஷ்டபதி. இதில் எது ஒஸ்தி எது மட்டம்னே சொல்ல முடியாது. 24 அஷ்டபதி இருக்குது. இந்த 24 அஷ்டபதிக்கும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணணும். நம்ம ஆலங்குடி கிராமத்தில் ஒன்று ஒன்றுக்கும் அழகான பக்ஷணங்கள் பண்ணி இன்றைக்கும் நீங்கள் வந்தேன்னா தான் மறுபடியும் மறுபடியும் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் வாங்கோ, உங்களை டொனேஷன் அனுப்புங்கோ போங்கன்னு சொல்லலை. நீங்கள் வந்து பார்த்தாலே நம்ம என்ன செய்யணும்னு உங்களுக்கே தோணும். அந்த ஒரு பக்தி அந்த கிருஷ்ணன்டாவா எப்படி பண்ணுறா எப்படி ஒரு அர்ப்பணமாக இருக்காங்கிறத இதை முகஸ்துதிக்காக மறுபடியும் சொல்லலை, உள்ளத்தை சொல்லி தானே ஆகணும். ஒரு ஒரு அஷ்டபதிக்கும் ஒரு ஒரு நைவேத்தியம் பண்ணி எந்த பாவதா பாடினாலும் சரி அவள் அத்தனை பேரையும் ரிசீவ் பண்ணி அவள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து பாகவதாவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி வரவேற்கிறதுலேருந்து அவளை ஊருக்கு அனுப்புகிற வரைக்கும் பகவான்கிட்ட நடந்துக்கிற விதமோ அலங்கார விதமோ அவள் நடத்துகிற விதமோ எதுவுமே வந்து தப்பாக சொல்கிறதுக்கே சொன்னோன்னா பாவம். அவ்வளோ அழகாக வந்து மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு முறையில் அவள் வந்து
நம்ம பெருமிக்கக்கூடிய அளவுக்கு அவள் வந்து செய்கிறான்னா அதுக்கு ஈடு ஆலங்குடினா நீங்கள் எப்படி வேணால் நினச்சிங்க. ஆலங்குடி மாதிரி ராதாகளை நடத்துறதுக்கு ஆலங்குடிக்காரனால தான் முடியும், வேற ஒன்றும் நான் சொல்கிறாப்புல இல்லை. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உபச்சார கீர்த்தனன்னு ஆலங்குடி ஞாபகம் வந்தது எனக்கு. உபச்சார கீர்த்தனத்துக்கு நான் வந்து 12 வயசுக்கு போன போதே கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் வந்து உபச்சாரத்துக்கு அப்படி அவரை நினைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா ஆலங்குடிக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கார் அவர். பணம்னா என்னன்னே தெரியாத நாளில் ஒரு சின்ன வீட்டில் ராமோதரையர்னு இருந்தார், அவள் ஆற்றுல நடக்கும் போய் உள்ளே குடிஞ்சு போனால் தலையில் அடிச்சுட்டுருவான், அப்படி ஒரு வீடு. இன்றைக்கி எங்காத்துக்கு உள்ளே வந்தாக்கா ரொம்ப பேருக்கு தலையில் அடிச்சுப்பா, ஏன்னா அந்த நாள் நிலையை மாற்றாமல் வச்சுருக்கோம் இன்னும். ஏன்னா அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா உங்களுக்கு, திவ்யநாமம் நடக்கிற ஸ்பேஸை பார்த்தாக்க ஒரு 12க்கு 12 கூட இருக்காது, அப்படி இருக்கும். அதில் வளர்க்க வச்சு 12 பாகதா 20 பாகதா பிரதர்ஷனம் பண்ணுவா. அவாத்து குழந்தைகள் அங்கே வந்து நம்ம அந்த ஊர் குழந்தைகள் எல்லாரும் பிரதர்ஷனம் பண்ணால் இடம் இருக்காது. இதில் கொஞ்சம் எங்கேயாவது ஒதுங்கி போகணுன்னு பார்த்தா அந்த மூங்கில் தலையில் அடிக்கும். இதெல்லாம் எதுக்காக சொல்லேன்னா, அப்படி இருந்து பஜனை பண்ணின போது உள்ள சூழ்நிலையை நாங்கள் பார்த்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்தல்னு வச்சுங்கோ, இன்றைக்கி பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மண்டபம். அதுவும் இந்த வருஷம் பார்த்தாள்னா ஒன்றும் பிரமாதமாக பாகதாளெலாம் தங்கிறதுக்கோ சாப்பாடு போடுறதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ அழகான முறையில் ரொம்ப நல்லா கட்டியிருக்கா, ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்கா. அநேகமாக வந்து இந்த பொங்கலுக்குள்ளே அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு முடிஞ்சு போயிடும். அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு முடிஞ்ச உடனே இப்போது இந்த நாமசங்கீர்த்தனா ட்ரஸ்ட்டு அடுத்த பெரிய ஒரு அவளோட அடுத்த எய்ம் என்னென்னா, இந்த நாமசங்கீர்த்தனம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு தான் நெட்டில் ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்காவா. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தூரில் இருக்கிற குழந்தைகள்லாம் ஜாதி வேறுபாடு பார்க்காம யார் யார் வந்து பஜனை சொல்லிக்கிறாளோ அவள் அத்தனை பேருக்கும் பஜனை சொல்லி கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணி அதில் வந்து ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்கா. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குருநாதாரோட அனுகிரகத்தில், மகாபரிவாரோட அனுகிரகத்தில், போதேந்திரால் ஐயாவால் சத்குரு சுவாமிகளுடைய அனுகிரகத்தில் நமக்கு தெரிஞ்சத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தானே இந்த ஜென்மா படம். நமக்கு என்ன சொல்லுவோம், பணங்கிறதுக்கு காசு இருக்குது எப்போதும் வரும் போகும், அது வேறு விஷயம். நம்ம பிறந்ததுக்கு நம்ம 10 பேருக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்சத்தை சொல்லி கொடுத்தோம், நமக்கு நேரம் வந்து அங்கே ஒரு 50 பேரோ 100 பேரோ நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டு போனால் ஒரு 20 பேரோ 25 பேரோ 50 பேரோ ஏதோ குறைச்சலாக சொன்னாலும் சரி அதிகமாக சொன்னாலும் சரி ஒரு 50 பேர் சொல்லிட்டு பதினா பண்ணுறான்னா அதுதான் நமக்கு சந்தோஷம். ஒரு 50,000 ரூபா பணத்தை தூக்கி கொடுக்குறாங்கிறது அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த சந்தோஷம் நிலைக்காது. சத்தியமாக சொல்கிறேன், கிருஷ்ணன் சத்தியமாக சொல்கிறேன், இதுக்காக சொல்லலை. என்னோடய முயற்சி என்னென்னா, அந்த கிருஷ்ணனுக்கு என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் கைங்கரை பண்ணணுங்கிறது தான். வேறு எந்த விதமான பிரதிபலனுங்கிறது வேறு. நமக்கு வேண்டிருக்கு இந்த நாளில் பணம், அது எப்போ என்ன கொடுக்கணுமோ அதை பார்த்துப்பார். நம்மளை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும், நான் அகம் பக்த வராதினகான்னு சொல்லினார் முன்னாடியே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில். அதனால் உன்னை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நான் பக்தனுக்காக என்ன வேணால் செய்கிறேன்னு கிருஷ்ணன் சொல்கிறாரே, நான் அகம் பக்த பராதீனகனான் என்ன அர்த்தம், பக்தனுக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன்னு தான் அர்த்தம். ஏன்னா நவவிதமான பக்தியை பற்றி பிரகலாத சரித்திரத்தில் சொல்கிறதே இல்லை, நான் அகம் பக்த பராதீனகாங்கிறது நம்ம பாவத்தை பாராயணம் பண்ணுறவாளுக்கு தெரியும். அது நவவித பக்தி, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்ரவணம் ஸ்மரணம், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம், அர்ச்சனம் வந்தனம் சக்கியம் தாஸ்யம் ஆத்ம நிவேதனம். நவவித பக்தி என்னன்னு கேட்டால்னாக்க, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் சக்கியம் தாஸ்யம் ஆத்ம நிவேதனம். அதில் வந்து முதல் பக்தியே நீங்கள் எல்லாரும் கேட்குறீள் பாருங்க, ஒரு நாமாவளி பாடினா கூட பாடுறவாளுக்கு அடுத்தது தான் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா கேட்கறதுன்னு அர்த்தம், ஸ்ரவண பக்தி தான் முதல் பக்தின்னு பிரகலாத சுவாமியே சொல்கிறார். பக்திக்கு பிரகலாத சுவாமியை கூட ஒருத்தர் எடுத்துக்காட்டால் சொல்லவே முடியாது. பிரகலாத சுவாமி பண்ணுற பக்தியில் நம்ம 1000ல் ஒன்று கூட நம்மளால் பண்ண முடியாது. இந்த ஸ்தம்பத்தில் இருக்காரான்னு கேட்ட அடுத்த க்ஷணமே இந்த ஸ்தம்பத்தில் பகவான் இருக்கான், பகவான் இருக்கார்னு சொல்லிட்டார். அவர் நரஹரி இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஹிரண்யகசிப்பு இந்த ஸ்தம்பத்தில் இருக்காரான்னு கேட்டவுடனே திருஷ்யதே அப்படின்னாரான். உடனே வந்து தன்னுடைய கதாயுத்தால் அதை அடித்தாலாம். அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி
இவருக்கு வந்து நிச்சயமாக திருடமாக பக்தி இருக்குது. யாருக்கு? பிரகலாத சுவாமிக்கு. திருட பக்தியை கொடோன்னு பிறந்ததாசர் பாடுறார். பிரகலாத சுவாமிக்கு திருடபக்தி. அவரோட வாக்கை சத்தி பண்ணுறதுக்காக பகவான் ஒரு ஸ்தம்பத்தில் மட்டும் இல்லையா, அங்கே இருக்கிற அத்தனை ஸ்தம்பத்துலேயுமே சஞ்சரிச்சுட்டு இருந்தாராம். அடித்த உடனே பகவான் அங்கே வந்து முன்னாடி அந்த ஹிரண்யகசிபுக்கு முன்னாடி பகவான் வந்து பிரத்யக்ஷமாகி அதுக்கப்புறம் என்ன கதைங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அது அவர் சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, ஏன்னா பிரகலாத சுவாமியுடைய பக்தியை விட ஒரு பக்தி இருக்கா. அப்பேற்பட்ட அந்த பிரகலாத சுவாமி முதல்ல நமக்கு என்ன சொல்றார், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ. ஸ்ரவண பக்தி தான் உயர்ந்ததுங்கிறார். அடுத்த பக்தி கீர்த்தனம். நம்ம பாடுறோம் இல்லையா, அந்த பாடுறத முறையாக பாடணும், எப்படி பாடணும் அப்படின்னு பாடுறதுலையே நாம சங்கீர்த்தனத்தில் பிராச்சீன சம்பிரதாய பஜனை பற்றி தான் இப்போ நம்ம பேசிட்டு வருவோம். அப்போது பக்தி நமக்கு அப்புறம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோ ஸ்மரணம், விஷ்ணுவ ஸ்மரணம் பண்ணுறது. பாத சேவனம்னா பகவானுக்கு பாத சேவை பண்ணுறது. அர்ச்சனம்னா பூஜை பண்ணுறது. அது எல்லாம் நமக்கு தெரியும். வந்தனம் பண்ணுறது, உடனே வணங்குறதுன்னு அர்த்தம். சக்கியம்னா பகவானோட நட்பு கொள்வது. ஆத்ம நிவேதனம்னா தன்னுடைய ஹிருதயத்தையே பகவானுக்கு அப்படியே ஆத்ம நிவேதனமாக நிவேதனம் பண்ணுறது. அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தி நம்ம எல்லாம் அதெல்லாம் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த பூஜை முடிஞ்ச உடனேயே சொன்னோம் இல்லையா, உபசார கீர்த்தனையை தியாகராஜ சுவாமிகள் உபசாரம் எப்படி பண்ணணுங்கிறதையே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். சொல்லி கொடுத்த முடிஞ்ச உடனேயே அந்த உபசார கீர்த்தனை பாடிட்டு பஜனை சம்பிரதாயத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம், தேவதேவோத்தமா தேவதாஸ் சார்வபௌமா கிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா கணேஷாதி தியானம் அவதாரையா. முதல்ல பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சம்பிரதாயத்தை பார்த்தேன்னாக்க பிள்ளையார், அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி, அப்புறம் பார்த்தேன்னா முருகன், அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க சிவன், அம்பாள், அம்பாளுக்கு அப்புறம் பார்த்தேன்னாக்க ராமர், ராமருக்கு அப்புறம் பார்த்தேன்னா சீதை, சீதைக்கு அப்புறம் பார்த்தேன்னா கிருஷ்ணர், கிருஷ்ணருக்கு அப்புறம் பார்த்தேன்னாக்க ருக்மிணி, அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க நரசிம்மசுவாமி, அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க மகாலட்சுமி, அதுக்கப்புறம் பார்த்தேன்னாக்க வெங்கடேச தியானம். வெங்கடேச தியானம் முடிஞ்சு பார்த்தேன்னாக்க ரங்கநாத தியானம் முடிஞ்ச உடனே பார்த்தேன்னாக்க நம்ம பெருமா கோயிலில் போன உடனே இருப்பார் பார்த்தா வைணதேயர், கருட பகவான், கருடன் முடிஞ்சு ஆஞ்சநேயர். இப்படி பதினஞ்சோ பதினாறோ வருது எண்ணிட்டு வந்தோம் இல்லையா. இத்தனை கீர்த்தனையும் பாடணுங்கிறது சம்பிரதாயத்தில். இதை தவிர ஏதோ பாடுவா, இச்சா தியானம்னு பாடுறதுன்னு சில சம்பிரதாயத்தில் இருக்கும்பா. ஆனால் மருதாவூரில் வந்து இந்த 15 தான், 15 16 சொன்னேன் இல்லையா, அதுதான். இதை பாடி முடிச்சப்புறம் தவக தாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம், ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள ஸ்லோகம் அது. ஏன்னா கோபிகா கீதத்தில் வரும், பாகவதத்துலேருந்து ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஜானகி மனோகராஜ ஜெய மங்களம், அதுக்கு ஒரு மங்களத்தை பாடிட்டு தேவதேவோத்தம தேவதாஸ் சார்வபௌமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா திவ்யநாம சங்கீர்த்தனம் அவதாரயா. நம்ம இதுவரைக்கும் என்ன சொன்னோங்கிறத ஒரு ரீகேப் என்னன்னு கேட்டேன்னா, பஜனை சம்பிரதாயமான பஜனையில் சத்குரு சுவாமிகள் எப்படி அருள் செய்திருக்கார், சம்பிரதாயமான பஜனையை வந்து எப்படி எல்லா இடத்துலேருந்தும் சம்பிரதாயமான பஜனையை எப்படி நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக பல தேசங்களுக்கு ஒரு விஜயம் பண்ணி அங்கந்த மகான்கள் பாடின கீர்த்தனைகளை கொண்டு வந்து சேர்த்து நமக்கு ஒரு சம்பிரதாயமாக அருள் செய்திருக்கார். அதை தான் இப்போ நம்ம பார்த்துன்னு வந்தோம். அதில் முதல்ல ஹரிநாராயணன் ஆரம்பித்து தோடைமங்கலம் 3 குரு கீர்த்தனை, அதுக்கப்புறம் வந்து நம்ம குருநாதால் யார் யார் வேணுமோ அவளது பாடணும். நம்ம சொன்னோம் இல்லையா, ஞானானந்த சுவாமிகளோ மகாபிரிவாளோ அதெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் அட்டபதினு சொன்னோம். அந்த அட்டபதினு சொல்கிறதே ஒரு ஒரு நைவேத்தியம்னு சொன்னோம் இல்லையா. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னாக்க, மொத்தம் அட்டபதிங்கிறது 12 சர்க்கம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாராயண தீர்த்த தரங்கமும் 12 சர்க்கம். இந்த முதல் 4 அஷ்டபதி வந்து முதல் சர்க்கம், அப்புறம் 5 6 ரெண்டாவது சர்க்கம், 7வது அஷ்டபதி 3வது சர்க்கம், 8 9 4வது சர்க்கம், 10 11 5வது சர்க்கம், 12 6வது சர்க்கம், அப்புறம் 16 வரைக்கும் உள்ளது 7வது சர்க்கம், 17 18 8வது சர்க்கம், 19 9வது சர்க்கம், 20 21 22 10வது சர்க்கம். அதுமாரி பார்த்தேன்னாக்க அட்டபதினு சொல்கிறதே 12 சர்க்கம் அதில் இருக்குது. 12 சர்க்கம் பார்த்தேன்னாக்க முதல் 4 அஷ்டபதி முதல் சர்க்கம், 5 6 ரெண்டாவது சர்க்கம், 7 3வது சர்க்கம், 8 9 4வது சர்க்கம், 10 11 5வது சர்க்கம், 12 வரைக்கும் 6வது சர்க்கம். பாதி அட்டபதியில் பாதி 12 வரைக்கும் 6 சர்க்கம் ஆயிடுது. 13 14 15 16 7வது சர்க்கம், 17 8வது சர்க்கம், 18 9வது சர்க்கம், 19
பத்தாவது சர்க்கம், 20, 21, 22, 11வது சர்க்கம், 23, 24 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் ராதையும் பேசுகிறது. 12வது சர்க்கம் அதே மாதிரி நாராயணதீர்த்த தரங்கமும் 12 சர்க்கமாக பாடியிருக்கா. இதை எத்தனை எந்த அஷ்டபதி நம்ம பாடுறோமோ, இப்போ வந்து 9வது அஷ்டபதி பாடுறோம்னா அது வந்து 4வது சர்க்கத்தில் உள்ளது. அந்த 4வது சர்க்கத்தில் உள்ள தரங்கத்தை தான் பாடணும்னு ஒரு சட்டம் இருக்கு. 4 தரங்கத்துக்குள்ளே தான் பாடணும். இந்த 4 தரங்கத்தை தவிர, அதாவது 4 சர்க்கத்துக்குள்ளே தரங்கத்தை தான் பாடணும். அதை தவிர வேறு ஏதாவது பாடினா தப்பாங்கிறதுக்கு இல்லை. அப்படி தான் அந்த நாள் பெரியவாள்லாம் பாடினா நம்ம அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு சர்க்கம் முடியறதையாவது பகவானுக்கு நாமாவளி சொல்லணும். அந்த நாமாவளியெலாம் சொல்கிறதே நீங்கள் ஆலங்குடியில் வந்து பாருங்கள். அந்த நாமாவளிக்கு அவள்லாம் எப்படி சப்போர்ட் கொடுக்குறாங்கிறது நான் சொன்னால் உங்களுக்கு அது புரியாது. வந்தவாளுக்கு தெரியும், இதை பார்க்கல இல்லையா, நீங்கள் வந்தவாளுக்கு தெரியும். ஒரு நாமாவளிக்கும் பாகவதா உற்சாகத்தை கொடுக்குறதே அவள் தான். அப்படி சும்மா வந்து ஒரு 2 சிப்பலாவை வச்சுட்டு அப்படி ஆட்டுன்னு ஆட்டி அப்படியே தானும் மெய்மறந்து நம்மளையும் மெய்மறக்க வச்சு என்ன 8 பிறவைக்கும்னு ஆண்டாள் பாடினா இல்லையா. அங்கே வந்துட்டால் நமக்கு தெரியும், நமக்கு முந்தனோடு அப்படின்னு அன்றைக்கி ஆண்டாள் பாடினது சத்தியம்ங்கிறது ஆலங்குடி வந்தால் தான் புரியும். ஏன்னா அந்த கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணனை பற்றி தானே ஆண்டாளம் பாடினா, அந்த எந்த கிருஷ்ணனை பற்றி பாடினாலோ அந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் தானான்னு நமக்கு தோணும். அப்படி ஒரு அழகு. ஏன்னா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் உன்னை பாடுறது தான் என்னோடய பணி, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் உன்னோடைய நாமாவை பற்றி பேசுறது தான் என்னோடய பணி அப்படின்னு நமக்கு தோணி போயிடும். அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன் அங்கே நம்ம பார்த்தா தான் அது தெரியும். அதுக்கப்புறம் நாராயணதீர்த்தர் தரங்கம் பாடி முடித்த உடனே பத்ராஜல ராமதாசர் பிறந்ததாசரன்லேருந்து வரிசையாக என்னென்ன பாடணும்னு சொல்லி, பூஜைக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் தியானங்கள்னு சொன்னோம். தியானங்கள்னு சொல்கிறதே இந்த ஒரு 15 16 பாடணும்னு சொன்னோம் இல்லையா. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டாங்கன்னா, இப்போ பிள்ளையார் பாடுறோன்னா ஒரு கீர்த்தனை பிரபோ கணபதி அப்படி பாடுறோம்னா அதுக்கு கூட ஒரு வழிமுறையை பெரிவாக வச்சுருக்கா. ஒரு ஸ்லோகம் ஏதாவது, கஜானனம் பூதகணாதி சேவிதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த ராகத்தில் ஒரு கீர்த்தனை பாடி அதுக்கு ஒரு நாமாவளி. அதேமாதிரி சரஸ்வதிக்கு ஒரு ஸ்லோகம், ஒரு கீர்த்தனை, ஒரு நாமாவளி. ஏன்னா ராத்திரி முழுக்க நாம சங்கீர்த்தனம் இருக்குது. படபடன்னு அடிச்சுட்டு போனோன்னா இன்வால்மெண்ட் இருக்காது. ஒரேடியாக கீர்த்தனையாக பாடிட்டு இருந்தாலோ இல்லை ஒரேடியாக ராகமாக எழுத்துட்டு இருந்தாலும் அவளுக்கு ஒரு உற்சாகம் வரணும்னா ஒரு தியானத்துலேயும் நம்ம நாமாவளி பாடணும். பிள்ளையார்னா பிள்ளையாருக்கு ஒரு நாமாவளி, முருகன்னா முருகனுக்கு ஒரு நாமாவளி. ஐயப்பன் வந்து சம்பிரதாயத்தில் கிடையாது, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதாவது நம்ம இந்த விஷயத்தில் ஐயப்பன் வந்து பாடப்படாதாங்கிறது தப்பு இல்லை. அந்த பெரியவார் நாளில் வந்து ஐயப்பன் இது பண்ணலை, அவள் சேர்க்கலை, பாடினத்துனால தப்பு கிடையாது. ஏன்னா பகவான் நாம தானே ஐயப்பனுங்கிறதும். அதனால் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு நாமாவளி பாடி பாடணும். இது வரைக்கும் பாடி அடுத்தது திவ்யநாம சங்கீர்த்தனம்னு.